உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் மக்களவைத் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என முக ஸ்டாலின் சூளுரை. பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். ரகசிய கூட்டணி தொடர்வதாக கூறுவது தவறு என்றும் விளக்கம். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கோரி டெல்லியில் நாளை மறுநாள் பிரம்மாண்ட போராட்டம் அறிவிப்பு. விவசாயிகள் பேரணியை தடுக்க டெல்லி எல்லையில் 144 தடை உத்தரவு. டெல்லியில் நாளை மறுநாள் போராட்டம் அறிவித்துள்ள விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஒன்றிய அரசு அழைப்பு. நாளை மாலை சண்டிகரில் ஒன்றிய அமைச்சர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு மக்களுக்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்திய நிலையில் வெறும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. உள்நோக்கத்துடன் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் கண்டனம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று ஒரே நாளில் 1 லட்சம் பேர் பயணம். விடுமுறை தினம் என்பதால் 612 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து துறை தகவல். தை மாதத்தின் கடைசி முகூர்த்த தினத்தையொட்டி கோயில்களில் களை கட்டிய திருமண விழாக்கள். திருச்செந்தூரில் 300க்கும் அதிகமான ஜோடிகளுக்கு திருமணம். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா. திரளான பக்தர்கள் காணிக்கை செலுத்திய பூக்களை அம்மனுக்கு சாற்றி வழிபாடு. நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களின் கைரேகை பதிவுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை சுற்றறிக்கை. பொது தேர்வு எழுதும் 11-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் செய்முறை தேர்வுகள் நாளை தொடக்கம். எந்த புகாருக்கும் இடமளிக்காத வகையில் நடத்தப்பட வேண்டும் என தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. கோவை மை V3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் சிறையில் அடைப்பு. நிறுவன செயலி திடீரென முடங்கியதால் வாடிக்கையாளர்கள் குழப்பம். 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் உற்சாக வரவேற்பு. IPL தொடரில் களமிறங்குகிறார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 3 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.